நம்ம 10ஆம் வகுப்பு கணித பாடத்துல பயிற்சி 1.1ல 6வது பார்க்க போறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் செயல்பாடு. சோ கணக்குல என்ன குறிச்சிருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா a equal to x belongs to w such that x less than 2, comma b equal to x belongs to n such that 1 less than x less than or equal to 4 மற்றும் c equal to 3,5 எனில் a cross b shape c equal to a cross b shape a cross c என்பதை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவல் கொடுத்துட்டாலே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியாக ப்ரூவ் பண்ண போறோம், ரைட் ஹேண்ட் சைடு தனியாக ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எதுக்கு பண்ணுவோம், பிராக்கெட்டில் பிராக்கெட் என்ன இருக்கு பி சிஎஃப்சி. இப்போ பி சிஎஃப்சினா என்ன அர்த்தம், பிஏயும் சிஏயும் சேர்க்கணும். ஆனால் பி பார்த்தீங்கன்னா என்ன முறையில் கொடுத்துருவாங்க அப்படின்னா கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருவாங்க, அதனால் டைரெக்டாக நம்ம எடுத்து எழுத முடியாது. அதனால் பி கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன மாற்றணும், முதல் பட்டியல் முறைக்கு மாற்றணும். சரி என்னதான் சார் பட்டியல் முறைக்கு மாற்றணும், இப்போ ஏ இந்த கணமையில் கொடுத்துருக்காங்க கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க, அப்போ இதையும் நம்ம என்ன மாற்றணும் பட்டியல் முறைக்கு. பியும் கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க, இதையும் நம்ம ஏதாவது மாற்றணும் பட்டியல் முறைக்கு மாற்றணும். இப்போ சி ஆல்ரெடி என்னதான் பட்டியல் முறையிலே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம எழுத போகிறது ஏ. ஸோ ஏ ஈக்குவல் டு, ஸோ ஏவை நம்ம பட்டியல் முறையில் மாற்ற போகிறோம். எப்படி மாற்ற போகிறோம், எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸுங்கிற நம்பர் டபிள்யூ, டபிள்யூ என்ன அர்த்தம் ஹோல் நம்பர் முழு எண்கள். முழு எண்கள் எதில் ஆரம்பிக்கும், ஜீரோவில் ஆரம்பிக்கும். அப்போ ஜீரோவில் ஆரம்பிச்சு எது வரைக்கும் போகணுமா, எக்ஸ் லெஸ் தென் டூ அப்படின்னு இருக்கு. லெஸ் தென் டூனா டூக்கும் குறைவாக அப்படின்னு அர்த்தம். அப்போ எதில் ஆரம்பிக்குது, எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ, டபிள்யூனா ஹோல் நம்பர் முழு எண்கள். முழு எண்கள் எதில் ஆரம்பிக்கும், ஜீரோவில் கமா. அடுத்து ஒன்று ரெண்டு வருமா அப்படின்னா என்னது, ரெண்டு வராது, எனக்கு இது எத்தனை நாள் ஈக்குவல் இல்லை லெஸ் தென் டூ அப்படின்றதுனால ரெண்டுக்கும் குறைவாக இப்போ ஜீரோ கமா ஒன்று. அடுத்து பி, பி ஈக்குவல் டு பி பிரகாரம் எப்படி இருக்குமா, எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என்னென்ன என்ன அர்த்தம், நேச்சுரல் நம்பர், நேச்சுரல் நம்பர்னா இயல் எண்கள் ஒன்றிலிருந்து ஆரம்பிச்சு போயிட்டே இருக்குது. இது எதில் ஆரம்பிக்குமா, ஒன் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு. அப்போ ஒன் லெஸ் தென்னா ஒன்றுக்கும் அதிகமாக, ரெண்டு மூணு நாலு வருமா, கட்டாயம் நாலு வரும், எனக்கு என்ன இருக்குது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்கிறதுனால நாலு வரைக்கும் எடுத்துக்கணும். அப்போ பி கமா ரெண்டு கமா மூணு கமா நாலு. அடுத்து சி, சீன்ற கணம் அவங்க கொடுத்துருக்காங்க பட்டியல் முறையில் என்ன கொடுத்துருக்கு, மூணு கமா அஞ்சு. இப்போ கொடுத்துருக்க கணங்கள் எல்லாத்தையுமே நம்ம பட்டியல் முறைக்கு மாற்றி வச்சுருக்கோம். இப்போ இதுலேருந்து நம்ம கணக்கு போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி அப்படின்றத சரிபார்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு இந்த பக்கத்தில் உள்ளதை லெஃப்ட் ஹேண்ட் சைடாகவும் ஈக்குவல் டு இந்த சைடு உள்ளதை ரைட் ஹேண்ட் சைடாகவும் எடுத்துக்கிட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். ரெண்டு ஆன்சரும் சமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவல் டு இந்த சைடு உள்ளதா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு எதுக்கு போடணும், ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை தான் ஃபஸ்ட் போடணும். ஸோ ப்ராக்கெட்டில் என்ன இருக்கு, பி சேர்ப்பு சி. பி சேர்ப்பு சி அப்படின்னு என்ன அர்த்தம், பின்ற கணத்தையும் சின்ற கணத்தையும் சேர்த்து எழுதும், அது பெதராது பி சேர்ப்பு சி. ஸோ பின்ற கணம் என்ன இருக்கு, ரெண்டு கமா மூணு கமா நாலு. சின்ற கணம் மூணு, ஏற்கனவே மூணு எழுதுனால அதை நம்ம எழுத தேவையில்லை. அடுத்து என்ன இருக்கு, அஞ்சு. ஸோ கமா அஞ்சு. ஸோ பி சேர்ப்பு சி அப்படின்னா பிஏயும் சிஏயும் சேர்த்து எழுதும். இப்போ அடுத்து என்ன கொடுக்குறோம் நம்மளுக்கு, ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ கிராஸ் தான் நமக்கு தெரியும் என்னது, வரிசை ஜோடிகளின் கனமாக எடுத்து எழுதுறதுக்கு தான் கிராஸ் கார்டீசியன் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி ஃபஸ்ட்டு ஏ, ஏன்ற கணத்தை முதல் தெரியும், ஏன்ற கணம் என்னது ஜீரோ கமா ஒன்று. அடுப்பில் கிராஸ் சிம்பல் இருக்குது,
C நாம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் என்னது 2, 3, 4, 5 இப்போ இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணுவோம் இந்த ரெண்டு கணத்தையும் நாம வரிசை ஜோடிகளின் கணமாக எடுத்து எழுத போறோம் அப்ப என்ன வரும் 0, 0, 2, 0, 0, 3, 0, 4, 0, 5 அடுத்து 1 இருக்கு அப்ப 1 ல இருந்து எல்லாத்துமே 1, 2, 1, 3, 1, 4, 1, 5 சோ இதுதான் வந்து A cross B C F C சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா முடிச்சதுனால இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு நம்ம வச்சுக்கோம் ஈக்குவேஷன் நம்பர் 1 இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ண போறோம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து ப்ரூவ் பண்ணும்போது பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதுதான் ப்ரூவ் பண்ணணும் சோ பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் A cross B இருக்கறால ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது A cross B சோ A cross B என்ன அர்த்தம் A வையும் B cross பண்ணுவோம் A என்னது 0, 1 cross இது cross பண்ணுறதுனால cross பண்ணுவோம் அடுத்து B செட் B கணம் என்ன கொடுத்துருக்காங்க 2, 3, 4 அப்படின்னு இப்போ இது ரெண்டையும் வரிசை ஜோடிகளின் கணமாக எடுத்து எழுத போறோம் ஃபர்ஸ்ட் 0, 2 அடுத்து 0, 3 அடுத்து 0, 4 முடிஞ்சிச்சு இப்போ அடுத்து 1, 1, 2, 1, 3, 1, 4 இதா வந்து ஏ கிராஸ் பி அடுத்து ஒரு என்ன அப்படி சொல்றாங்க ஏ கிராஸ் சி இப்போ ஏ வை சி கிராஸ் பண்ணுவோம் ஏ கிராஸ் சி சோ ஏ ஏ என்ன கணக்கு தெரிஞ்சுக்கிறோம் 0, 1 அடுத்த கிராஸ் சிம்பல் இருக்கு சோ நம்ம கிராஸ் சிம்பல் கொடுத்தோம் அடுத்து சி சி என்ன என்னது 3, 5 இப்போ ஏ கிராஸ் சி ஏ என்ற கணத்தையும் சி என்ற கணத்தையும் வரிசை ஜோடிகளின் கணமாக எடுத்து எழுத போறோம் இது அதே மாதிரி 0, 3, 0, 5, 1, 3, 1, 5 இதுதான் ஏ கிராஸ் சோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன சொல்லுது சோ ரைட் ஹேண்ட் சைடுல ஏ கிராஸ் பி ஏயும் ஏ கிராஸ் சி என்ன பண்ணணும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ A cross B சேர்ப்பு A cross C அப்போ என்ன அர்த்தம் A cross B ன்ற கணத்தையும் A cross C ன்ற கணத்தையும் என்ன பண்ணுமா சேர்த்து எழுதுவோம் A cross B கண்டுபிடிச்சு வச்சுக்கோம் A cross C கண்டுபிடிச்சு வச்சுக்கோம் இது ரெண்டையும் என்ன பண்ணுவோம் சேர்த்து எழுதுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் 0, 2 அடுத்து 0, 3 அடுத்து 0, 4 அடுத்து 1, 2 அடுத்து 1, 3 அடுத்து 1, 4 இப்போ ஏ கிராஸ் பி எடுத்தோம் அதோட என்ன சேர்க்கணும் ஏ கிராஸ் சி இப்போ 0, 3 இருக்கு ஏ கிராஸ் சி அது ஏ கிராஸ் சிமா அதனால எழுத தேவையில்லை 0, 5 எழுதணும் அது இல்லை ஸோ 0, 5 அடுத்து 1, 3 ஏற்கனவே எழுதிட்டோம் அதனால அது எழுத தேவையில்லை அடுத்து 1, 5 இது எழுதணும் 1, 5 ஸோ இதுதான் ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் ஏ ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா வந்ததுனால இது ஈக்குவேஷன் நம்பர் 2 இப்போ ஈக்குவேஷன் 1 2 பாருங்க ரெண்டு ஈக்குவலா இருக்கா இப்படி பார்த்தோம்னா ரெண்டு ஈக்குவலா இருக்கு தற்போர் சமன்பாடு 1 = 2 LHS RHS ஸோ நாம ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் ஏ அப்படின்றத நாம ப்ரூவ் பண்ணி காட்டிருக்கோம் இதே மாதிரி இந்த 6வது கணக்கில் உங்கள் புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயே இந்த 2 சப்மிஷன் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணிட்டு வரணும்